அவைலபிளா இருக்கு. இருந்தாலும் நாம இங்க எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H5P அப்படிங்கிற ஒரு டூல், ஒரு ஆன்லைன் சைட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இந்த H5P ஏன் நாம வந்து இங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, H5P அப்படிங்கிறது அப்சல்யூட்லி ஃப்ரீங்க. நம்ம இதுக்காக எந்த ஒரு பைசாவும் நம்ம செலவு பண்ண போறது இல்லை. ஸோ இது வந்து ஆன்லைன்லயே இருக்கும். இது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது ஆன்லைன்ல எப்பவுமே அவைலபிளா இருக்கும். நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணிட்டு ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு அப்படியே அவைலபிளா கிடைக்குது. அது இல்லாம பாத்தீங்கன்னா, இதை வந்து நீங்க மற்றவர்களுக்கு, அதாவது உங்களோட டீச்சர்ஸ், கொலீக்ஸ் இல்ல உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஸோ ஷேரபிள் லிங்க்ஸ் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்டை நம்ம மத்தவங்களுக்கு ஈஸியா ஷேர் பண்ண முடியும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து இந்த H5P-ஓட பிளஸ்ங்க. ஸோ இதுல வந்து H5P ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 இன்டராக்டிவ் டூல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா வச்சிருந்தாங்க. அதுல இப்ப இடையில இந்த குவாரண்டைன் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 14 கண்டென்ட் அது குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கண்டென்ட், 17 கண்டென்ட் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. 17 டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு டூல் நம்ம பார்க்க போறோம். ஒன்னு வந்து டிராக் த வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டூல் பார்க்க போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெமரி கேம் அப்படிங்கிற ஒரு கேம் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? சோ இத பாக்குறதுக்கு வாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். நம்மளோட வெப்சைட் சார். ஹலோ ஹலோ. H5P அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள் குரோம் அப்படிங்கிற இந்த ப்ரௌசருக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ எல்லாரோட சிஸ்டம்லையும் ப்ரௌசர் இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் ப்ரௌசர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கூகுள் குரோமில் வந்திருக்கிறேன். ஸோ இந்த சர்ச் பாரில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H5P அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சர்ச் ரிசல்ட்ஸ் வருதுங்க. சரிங்களா? Create and share rich HTML content and applications in irukkeenga. அதாவது h5p.org அப்படிங்கிறதுல இந்த இது வருது. The first result, இந்த search pageல வரக்கூடிய first result நான் click பண்றேன். ஸோ நீங்க எல்லாரும் நம்ம எங்க ஃபர்ஸ்ட் எங்க போனுங்க, கூகுளில் போய் சர்ச் பண்றோம். சர்ச் பண்ணி h5p.org அப்படிங்கிற இந்த சைட் வரும். இதுல வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ள போறோம். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா H5P-ஓட ஹோம் பேஜுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஹோம் பேஜ் ப்ளூ கலர்ல இருக்குது. இந்த H5P-ஓட லோகோ இங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ், டவுன்லோட்ஸ் இருக்கு, டாக்குமெண்டேஷன் இருக்கு, கோல்ஸ் அண்ட் ரோட் மேப், ஃபோரம், லாகின், கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிற சில டேப்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இன்னைக்கு இதுல வந்து ஒரு சிலர் இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸா வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து H5P ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கலாம், பல பேருக்கு அக்கௌண்ட் இல்லாம இருக்கலாம். ஸோ புதுசா அக்கௌண்ட் இரு இல்ல எனக்கு அக்கௌண்ட் இல்லை, நான் புதுசா தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கான இது. இப்ப பாருங்க, நம்ம இந்த ரைட் சைட் கார்னர்ல கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இங்க பாருங்க, இங்க நான் இப்படி கர்சர் பாருங்க, நான் இங்க வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பக்கத்துல கொண்டு போகும்போது ஒயிட் கலர்ல மாறுது. ஸோ கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிற இந்த டேபை நாம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே இது பாருங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் அக்கவுண்ட், புதுசா ஒரு நியூ யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கான பேஜ் கோடி போகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரியேட் நீ அக்கவுண்ட் இருக்கு, தென் லாகின் இருக்கு, ரிக்வெஸ்ட் நியூ பாஸ்வேர்டு இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்ல நமக்கு எங்க கிளிக் ஆயிருக்குன்னா நியூ கிரியேட் நியூ அக்கவுண்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுல யூசர் நேம் கொடுக்கணும் நாம. ஸோ இந்த யூசர் நேம் உங்களோட பேர் இருக்கலாம், அல்லது உங்களோட நிக்நேமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அது யூனிக்கா இருக்கணுங்க. அந்த இதை வந்து மற்ற யாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த இதை வந்து வேற யாராவது பயன்படுத்துனாங்கன்னா இந்த யூசர் நேம் உங்களுக்கு அவைலபிளா இருக்காது. ஸோ அதுக்காக யூனிக்கா இருக்கணுங்கிறதுக்காக யூனிக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி யூனிக்கா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை வந்து பின்னால சேர்த்துக்கோங்க. இல்ல இயர் ஆஃப் பர்த் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு யூசர் நேம் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த யூசர் நேம் இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாக்கலாம். ஸ்பேசஸ் ஆர் அலவுடு, ஒரு அந்த உங்க நேம்ல ஸ்பேஸ் வரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பங்க்சுவேஷன்ஸ் எதுவுமே இதுல அலவுடு கிடையாது, எக்ஸப்ட் பீரியட்ஸ், ஹைபன்,
apostrophe and underscore சரிங்களா இந்த hyphen apostrophe underscores வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் अदरवाइज மத்த வகையான பங்க்சுவேஷன்ஸ் எதுமே நம்ம இங்க யூஸ் பண்ண கூடாதுங்க சரிங்களா சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா என்னோட பேரை நான் இங்க டைப் பண்றேன் ஸ்லோவா போங்க சார் ஆ ஓகே சார் சோ என்னோட பேரை நான் இங்க டைப் பண்ணி இருக்கறங்க அடுத்து பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி இமெயில் அட்ரஸ் கேக்குறாங்க சோ இந்த இமெயில் அட்ரஸ் ஒரு வேலிடான இமெயில் அட்ரஸா இருக்கணும் சரிங்களா சோ இந்த வேலிடான இமெயில் அட்ரஸ் அப்படினா இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடியா இருக்கணும் ஏன் அப்படினா இன் ஃபியூச்சர்ல நம்ம பாஸ்வேர்ட் ஏதாவது மறந்துட்டோம் இல்ல ரீசெட் பண்ணனும் அப்படினா நமக்கு இந்த இமெயில் அட்ரஸ்க்கு அதுக்கான லிங்க் வரும் சோ அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடியை நம்ம இங்க கொடுப்போம் நான் என்னோட இமெயில் ஐடியை நான் கொடுக்கிறேன் டைப் பண்றேங்க என்னோட இமெயில் ஐடி அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இமெயில் ஐடியை நீங்க வந்து அங்க டைப் பண்ணனும் சோ டைப் பண்ணியாச்சு இமெயில் ஐடி கொடுத்தாச்சுங்க சோ அடுத்து அது கீழ பாருங்க பாஸ்வேர்ட் அப்படினு ஒரு இருக்குங்க இந்த அக்கவுண்ட்க்கான பாஸ்வேர்ட் இந்த பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கான ஹிண்ட் இங்க கீழ கொடுத்திருக்காங்க ஒரு பாஸ்வேர்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் இது பாருங்க make it at least 6 characters minimum வந்து அதுல 6 characters இருக்கணும் add lower case அல்ல ஒரு lower case இருக்கணும் minimum ஒரு upper case இருக்கணும் ஒரு numbers இருக்கணும் add numbers and punctuations special characters ஏதாவது இருக்கணும் அதுல சோ இந்த மாதிரி ஒரு 6 character இருக்க கூடிய ஒரு password நமக்கு வேணுங்க சோ இப்போ நான் password கொடுக்கிறேன் இதுல lower case இருக்கு ஒரு அப்பர் கேஸ் இருக்கு ஒரு ஸ்பெஷல் கரெக்டர் இருக்கு தென் ஒரு லோயர் கேஸ் அப்பர் கேஸ் அப்புறம் நியூமரிக்கல் பிளஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கரெக்டர் எல்லாமே இதுல நாம கொடுத்துக்கிறோம் ஓகே இப்போ நான் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தனோ அதே பாஸ்வேர்டு கீழே நான் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டலயும் கொடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இங்க இங்க green colorல இருக்குது பாருங்க சோ தி பாஸ்வேர்ட் ஸ்ட்ரெngth இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க கொடுக்கிற பாஸ்வேர்ட் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் மேட்ச் ஆகணும் சரிங்களா இத வந்து நாம பாத்துக்கணும் சோ அப்படியே கீழ வந்தோம் அப்படினா கீழ வாங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அது நமக்கு தேவையில்ல அதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க அதுவும் நமக்கு வேண்டாம் இப்போ கடைசியா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கேப்சா அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க இந்த கேப்சா என்ன அப்படினா இங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம இங்க கொடுக்கணும் வாட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் Black Blackோட ஆப்போசிட் என்ன அந்த வேர்ட் கேக்குறாங்க இது வந்து ஒரு 5 லெட்டர்ஸ் வேர்ட் 5 லெட்டர்ஸ் ஸ்டார்ட் வித் W end with H அப்படினு கொடுத்திருக்காங்க சோ நமக்கு ஆன்சர் தெரியும் சோ இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு क्वेश्चन வரும் அந்த क्वेश्चनக்கான ஹிண்டும் கொடுத்திருப்பாங்க சோ அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஹிண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க அந்த வேர்ட கண்டுபிடிச்சு இங்க நீங்க இதுல போடு இதுல வந்து அப்ளை பண்ணுங்க இதுல டைப் பண்றீங்க டைப் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பேஜ்ல பாருங்க எல்லாமே கொடுத்தாச்சு என்ன கொடுத்துட்டங்க என்னோட யூசர் நேம் கொடுத்துட்டேன் மெயில் ஐடி கொடுத்தாச்சு பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் கீழ கேப்சாவும் நான் ஃபில் பண்ணிட்டேன் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வாங்கல இங்க பாருங்க இங்க கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்க ஒரு பட்டன் இருக்கு இல்லீங்களா சோ நான் பாருங்க கர்சர கொண்டு போறது பிங்க் கலர்ல மாறுது சோ இந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னோட அக்கவுண்ட் வந்து ரெடி ஆயிடும் ஓ இங்க பாருங்க இப்போ இங்க தி நேம் தனசேகரன் கார்த்திக் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படினு இருக்கு சோ இது என்ன ரீசன் அப்படினா ஆல்ரெடி நான் இந்த அக்கவுண்ட் வச்சிருக்கேன் எனக்கு ஆல்ரெடி நான் ஐ ஹோல்ட் அக்கவுண்ட் இன் H5P சோ அதனால எனக்கு வந்து இங்க இந்த மாதிரி வருது சோ புதுசா கிரியேட் பண்றவங்களுக்கு உங்களுக்கு எப்படி வரும் அப்படினு பாத்தீனா யுவர் அக்கவுண்ட் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் அப்படினு வரும் சரிங்களா சோ இப்போ நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் H5P ல நமக்குன ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க இந்த மேல போறோம் இல்லீங்களா கிரியேட் ஃப்ரீ அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் வந்தானே வந்தோம் இல்லையா அதுக்கு பக்கத்துல பாருங்க லாகின் அப்படினு ஒரு டாப் இருக்கு பாருங்க அந்த டாபை கிளிக் பண்றேன் அந்த டாபை கிளிக் பண்ண உடனே எனக்கு இப்போ என்னோட லாகின் பேஜ் வருது சோ இங்க யூசர் அக்கவுண்ட் பாருங்க லாகின் பேஜ் வந்திருக்கு இதுல யூசர் நேம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க யூசர் நேம் இருக்கு இமெயில் அட்ரஸ் ஆர் இமெயில் அட்ரஸ் கொடுத்திருக்காங்க சோ என்னோட யூசர் நேம் நான் கொடுத்திருக்கிறேன்
டைப் பண்ணியாச்சு. அடுத்து நான் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதே பாஸ்வேர்டு இங்க நம்ம கொடுத்துக்கிறோம். சோ இது கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க லாகின் பட்டன் இருக்கு. சோ இந்த லாகின் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே என்னுடைய H5P-ஓட பேஜ் வந்து எங்க எனக்கு டிஸ்பிளே ஆகுது சரிங்களா. சோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்துடும். சோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னோட பேஜ் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு பேஜ் வந்து அங்க கிரியேட் ஆகும். சோ இப்போ என்னோட பேர் என்னோட யூசர் நேம் இங்க மேல இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா வியூ எடிட் கண்டென்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ வியூ அப்படிங்கிறது இந்த பேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எடிட்ல போனீங்கன்னா உங்களோட இந்த போட்டோ என்னோட போட்டோ வச்சிருக்கிறேன். சோ நீங்க உங்களோட போட்டோ வைக்கணும் அப்படின்னா இந்த எடிட் டேபுக்குள்ள போகலாம். பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணணும்னா இந்த எடிட்ல போகலாம். சோ இந்த மாதிரி அக்கௌண்ட் சம்பந்தமா ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள நீங்க போய் எடிட் பண்ணலாம். சோ அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வாங்க. குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கறதுல பாருங்க ட்ரை அவுட் H5P அப்படின்னு ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. அதுக்கு கீழே வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் நோட் இருக்கு, கண்டென்ட் ஆத்தர் டியூட்டோரியல்ஸ் இருக்கு, ஃபோரம் எல்லாமே இங்க இருக்குதுங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரீசன்ட் கண்டென்ட் அப்படின்னு இருக்கு சரிங்களா. இங்க பாருங்க எனக்கு என்னமோ நிறைய இருக்குதுங்க. ஆனா புதுசா கிரியேட் பண்ணவங்க இன்னைக்குதான் அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம் H5P-ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து பிளாங்கா இருக்கும், எதுவுமே இருக்காது. என்ன என்ன சார் இதெல்லாம் அப்படின்னா இந்த H5P-ல நான் இது வரைக்கும் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரிங்க இது சரிங்களா. இப்ப புதுசா வரவங்களுக்கு இங்க இருக்காது. சோ நீங்க ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண இங்க ஒவ்வொன்னு ஆட் ஆகிட்டு வரும் சரிங்களா. சோ இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா H5P-க்குள்ள வந்தோம், கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம், நமக்கான ஒரு கிரியேட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம், அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி நம்மளோட இந்த பேஜ்ல இருக்கிறோம் சரிங்களா. ஓகே இப்போ நான் முன்னாலே சொன்னேன் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டூல் பார்க்க போறோம். அதுல ஒன்னு வந்து ட்ராக் த வேர்ட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெமரி கேம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ட்ராக் த வேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டூலை பயன்படுத்தி எப்படி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த டூலை பயன்படுத்தி உருவாக்குனா ஒரு கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்க இப்போ நான் வந்து இதுக்கு நான் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட்டுங்க இது ட்ராக் த வேர்ட்ஸில் கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க கோயம்புத்தூர் ட்ராக் த வேர்ட்ஸ் இன்டு த கரெக்ட் பாக்ஸஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்க கோயம்புத்தூர் ஆல்சோ நோன் ஆஸ் டேஷ் அண்ட் கோயம்புத்தூர் இஸ் எ மேஜர் சிட்டி இன் த இந்தியன் ஸ்டேட் ஆஃப் அங்கே பிளாங்கா இருக்கு. இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த பிளாங்க் அண்ட் சரௌண்டட் பை த வெஸ்டர்ன் காட்ஸ். கோயம்புத்தூர் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு ஆஃப்டர் சென்னை அண்ட் த 16th லார்ஜஸ்ட் அர்பன் agglomeration in India. It is administrated by the Coimbatore Municipal Corporation and is the administrative capital of Dash. அப்படின்னு ஒரு இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். இந்த பிளாங்க்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சைடில் இருக்கு இல்லைங்களா இந்த இதெல்லாம் ஆன்சர் இந்த ஆன்சரை வந்து நான் அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ இது பாருங்க known as கோவை அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது இஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, அடுத்தது இட்ஸ் அ பேங்க் ஆஃப் நொய்யல் ரிவர், அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்படி நான் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. ஆ ஓகே சார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் இருந்துச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுங்க இந்த பிளாங்க்ஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே செக் அப்படின்னு இருக்கு. இந்த செக் பண்ணனா இந்த நாலு க்வெஸ்சனுக்கான மார்க்ஸ் எனக்கு இங்கே வந்துருச்சு சரிங்களா. நாலு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நான் ஃபில் பண்ணேன், நாலுமே இங்கே கரெக்டு. ஸோ அதனால 4 out of 4 எனக்கு இங்கே வந்துருச்சு சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளோட அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எதர் பிரைமரியாக இருந்தாலும் சரி ஹையர் செகண்டரி லெவலில் இருந்தாலும் சரி இது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட இவாலுவேஷனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் தான் இந்த ட்ராக் த வேர்ட்ஸ்.
இந்த drag the words எப்படி கிரியேட் பண்றது அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போகணும் அப்படினு பாத்தீன்னா நம்மளோட அக்கவுண்ட்க்கு போணும் சரிங்களா இப்ப மேல பாருங்க லாக் அவுட் இருக்கு அது பக்கத்துல மை அக்கவுண்ட் அப்படினு ஒரு டேப் இருக்கு இல்லீங்களா சோ இந்த மை அக்கவுண்ட் சோ இப்போ முன்னாலேயே நம்மளோட பேஜ் நாம இது பார்த்தது தான் ஆல்ரெடி சோ இந்த பேஜ்க்கு நமக்கு வந்துருச்சு சோ இத கிரியேட் பண்ணனும் ஒரு புதுசா நீங்க H5P ல எந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணனாலும் சரிங்க நீங்க எங்க வரணும் அப்படினு பாத்தீனா இங்க குயிக் லிங்க்ஸ் அப்படினு இருக்குது இல்லீங்களா அது கீழ பாருங்க ட்ரை அவுட் H5P இந்த ட்ரை அவுட் H5P ஹைலைட் பண்ணிருப்பாங்க இந்த பேஜ்லயே அத வந்து பிங்க் கலர்ல நல்லா அப்படியே ஹைலைட் பண்ணி தெரியும் சோ இந்த ட்ரை அவுட் H5P-ய நாம கிளிக் பண்ணனும் இதுல போய் தான் நாம இந்த ட்ரை அவுட் H5P-ய கிளிக் பண்ணீங்கனா தான் நீங்க எந்த கண்டென்ட்டுமே கிரியேட் பண்ண முடியும் சோ அந்த வகையில இப்போ நான் ட்ரை அவுட் H5P-ய கிளிக் பண்றேன் சோ ட்ரை அவுட் H5P-ய கிளிக் பண்ணி அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன மாதிரி வந்திருக்கு பாருங்க கிரியேட் இன்டராக்டிவ் கண்டென்ட் அப்படினு வந்திருக்கு இல்லீங்களா சோ இதுக்கு கீழ பாருங்க செலக்ட் கண்டென்ட் டைப் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க இந்த செலக்ட் கண்டென்ட் டைப்ல இப்ப நான் என்ன சொன்னேங்க நாம என்ன யூஸ் பண்ண போறோம் என்ன கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா drag the words அப்படிங்கற அந்த டூல வந்து பயன்படுத்தி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம் அப்படினு நாம சொல்லிருந்தோம் இல்லீங்களா சோ அந்த வகையில இப்ப நான் இங்க search for content type இங்க வந்து 17 கண்டென்ட்ஸ் இருக்கு இப்ப அவேலபிளா நமக்கு வந்து 17 கண்டென்ட்ஸ் இருக்கு சோ இந்த 17 கண்டென்ட்ல நான் ஏதோ கண்டுபிடிக்க போறேன் அப்படினா drag the words அப்படிங்கற அந்த டூல் இப்ப எனக்கு வேணும் சோ அதனால அந்த search barல நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க drag அப்படினு டைப் பண்ணிருக்கேன் சோ ட்ராக் டைப் பண்ண உடனே இங்க பாருங்க எனக்கு சர்ச் ரிசல்ட் வந்துருச்சு ஃபர்ஸ்ட்லயே வந்திருக்குது drag the words அப்படிங்கற இந்த டூல் சோ இது இந்த டூல் தான் எனக்கு வேணும் அதனால நான் அத செலக்ட் பண்றேன் ஜஸ்ட் அது மேல வச்சு கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த டூல் வந்து எனக்கு எனக்கு செலக்ட் ஆயிடுச்சுங்க சோ இப்போ நம்ம கிரியேட் இன்டராக்டிவ் கண்டென்ட் அந்த பேஜ்ல drag the words அப்படிங்கற அந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம் ஓகே இப்போ இல்ல பாருங்க drag the words அங்க கொடுத்திருக்காங்க அதுக்கு கீழ வந்து பாருங்க drag text அப்படினு இருக்கு இல்லீங்களா இதுல நான் கொஞ்சம் zoom பண்றேன் சோ இப்போ பாருங்க drag text அப்படிங்கிறதுக்கு கீழ வந்து பாத்தீனா title அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா சோ நாம எந்த வேலைய செஞ்சாலும் அதுக்கு ஒரு title எந்த டாபிக் எடுத்தா அதுக்கு ஒரு title இருக்கும் இல்லீங்களா சோ அந்த வகையில நான் இப்ப செய்ய இப்ப பண்ணக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறேன் சோ இந்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த டாபிக் சரிங்களா தமிழ்நாடு தான் இந்த டாபிக்கோட டைட்டில் அதுக்கு இது என்ன டூல் வச்சு நான் கிரியேட் பண்ணேன் ஏன்னா இன் ஃபியூச்சர்ல இப்ப நான் உங்களுக்கு காட்டும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு சாம்பிள் காட்டினேன் இல்லைங்களா சோ அப்ப வந்து அந்த drag the words நாங்க இருந்துச்சு அதனாலதான் என்னால ஈஸியா எடுத்து உங்களுக்கு அதை ஷோ பண்ண முடிஞ்சது சோ அந்த வகையில இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நான் அதுக்கப்புறம் drag the words அப்படின்னு அதையும் டைப் பண்றேன் drag the words கொடுத்தாச்சு இப்போ நாம என்ன பண்ணிருக்கோங்க டைட்டில் கொடுத்துட்டோம் அடுத்து கீழ பாருங்க டாஸ்க் டிஸ்கிரிப்ஷன் அப்படினு இருக்கு சோ இதுல நாம என்ன பண்ண போறோம் இந்த இதுல சைடுல இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் கீ ஆன்சர்ஸ் கொண்டு வந்து அந்த ஏரியால தேவையான இடத்துல நம்ம வந்து கொண்டு வந்து வைக்க போறோம் அதுதான் drag the words into the correct boxes அப்படினு நாம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம் அது அப்படியே இருக்கட்டும் அதுல நாம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கீழே வாங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன நான் சொல்றேன் அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா பாத்துக்கோங்க இங்க ஒரு ஃபேட் ஆன மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு சரிங்களா ஓஸ்லோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் நார்வே அப்படின்ற மாதிரி இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க சோ இப்போ நான் இதுதான் வந்து நமக்கான ஏரியா இங்க என்ன டைப் பண்றோமோ அதுதான் நமக்கு கண்டென்ட்டா கிடைக்க போகுது சரிங்களா சோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இப்போ இங்க வந்து fill in the blanks மாதிரி ஒரு மூணு க்வெஸ்சன்ஸ் நம்ம இப்போ வந்து டைப் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த 28 states in India
சோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ங்க சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த எது வந்து இங்க டிராப் டிராப்புகள் வேற எனக்கு வரணும் சரிங்களா சோ இதுக்காக நான் என்ன பண்ண வந்து நான் மறைக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற வேர்டை நான் வந்து இங்க ஹைட் பண்ணணும் ஹைட் பண்றதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கர்சரை வச்சு அங்க ஒரு ஆஸ்ட்ரிக் அதாவது நம்ம கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் இருக்கும் அந்த சிம்பிள் இங்க நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தமிழ்நாடுக்கு அடுத்து தமிழ்நாடுன்னு டைப் யூ அடுத்து அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிளை நம்ம டைப் பண்றோம் இப்ப என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடும் அங்க ஹைட் ஆயிருக்கும் அந்த க்வெஸ்சன்ல இந்த தமிழ்நாடுங்கிற அந்த வேர்டு வந்து கீ ஆன்சர்ல சைட்ல வந்துடும் சரிங்களா சோ பாக்கலாம் அது எப்படி வருதுன்னு பாக்கலாம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது க்வெஸ்சன் சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சோ சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு சோ இதுல இந்த சென்னை அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து எனக்கு ஹைட் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுங்க சென்னைக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ரிக் கொடுக்கணும் அதே மாதிரி சென்னை முடியும் போது எனக்கு ஒரு ஹாஸ்ட்ரிக் வேணும் சோ இப்படி கொடுத்தனா இந்த சென்னை அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து இங்க ஹைட் ஆகும் சோ அதை வந்து நம்ம ஆன்சர்ல இருந்து நம்ம டிராக் பண்ணி வைக்கலாம் சோ அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் சென்டென்ஸ் தமிழ்நாடு இஸ் த டென்த் லார்ஜஸ்ட் இந்தியன் ஸ்டேட் பை ஏரியா சரிங்களா சோ இது வந்து என்னோட மூணாவது க்வெஸ்சன் So Tamil Nadu is the 10th largest state, largest Indian state by area. அப்படிங்கிறது third sentence. இதுல நான் எதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 10th அப்படிங்கிறத ஹைட் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல இந்த 10th முன்னால நான் என்ன பண்றேங்க ஹேஸ்ட்ரிக் கொடுக்குறேன் அதே மாதிரி இங்கேயும் ஹேஸ்ட்ரிக் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ மூணு சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்குறேன் அதுல எது எதெல்லாம் மறை எதெல்லாம் ஹைட் பண்ணணும் இதெல்லாம் டிராப் அப் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்ட்ரிக் கொடுத்துருக்குறேன் ஸோ கொடுத்துட்டு அப்படியே கீழே வருவோம் இப்போ நம்ம கண்டு கிரியேட் பண்ணிட்டோங்க இப்போ இவ்வளவுதான் இதில் நம்ம செய்ய வேண்டிய வேலை ரொம்ப சிம்பிள் இப்போ இதை முடிச்சாச்சு அப்படியே கீழே வாங்க கீழே வந்தோம் அப்படின்னா இங்க பாருங்க சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க டிராக் த வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம் சர்ச் பண்ணி எடுத்தோம் அதுல ஃபர்ஸ்ட் டைட்டில்ல டைட்டில் கொடுத்தோம் தமிழ்நாடு டிராக் த வேர்ட்ஸ் அப்படின்னு டைட்டில் கொடுத்தோம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்களே கொடுத்துருந்தாங்க அப்புறம் நாம என்ன கண்டென்ட்டை வந்து இங்க இந்த பேராகிராஃபில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த கண்டென்ட் இங்க நம்ம டைப் பண்ணோம் அந்த டெக்ஸ்ட்ல டைப் பண்ண டெக்ஸ்ட்ல எந்த வேர்டு வந்து ஹைட் ஆகணுமோ அந்த வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோங்க ஆஸ்ட்ரிக் முன்னால ஒரு ஆஸ்ட்ரிக் பின்னால ஒரு ஆஸ்ட்ரிக் கொடுத்து அந்த வேர்டு டைப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இவ்வளவுதான் இதை பண்ணணும்னால இது ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப ஈஸியா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல நம்ம கிரியேட் பண்ணிட முடியும் இப்போ சொல்லிட்டு இருக்கனால நமக்கு டைம் எடுக்குது இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 2 மினிட்ஸ்ல நீங்க வந்து ஈஸியா ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் ஸோ இப்படி நம்ம பண்ணியாச்சுங்க சரிங்களா இப்போ கீழே வந்து பாருங்க சேவ் பட்டன் இருக்கு இந்த சேவ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணணும் இது சேவ் பண்ணீங்கன்னா தான் மேல டைப் பண்ண நீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் சேவ் பண்ண விட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் நமக்கு திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா சேவ் அப்படிங்கிற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்றோங்க கிளிக் பண்ண உடனே பாருங்க இப்போ நம்ம இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ இந்த கண்டென்ட் இந்த மாதிரிதான் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ செக் பண்ணலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது ஆன்சர் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த வச்சாச்சு அடுத்தது சென்னை இஸ் த கேபிட்டல் ஓகே அடுத்தது 10th largest இந்தியன் ஸ்டேட் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் சரிங்களா
ஆன்சர் எல்லாம் கொடுத்தாச்சு இது செக் பண்ணுவோம் செக் பண்ணானே பாத்தீங்கன்னா இதுல 3 out of 3 நான் எல்லாமே கரெக்ட்டா பண்ணி இருக்கறேன் சரிங்க இப்போ இது வந்து இன்னொருத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஓகே இத யூஸ் பண்ணியாச்சு இப்போ நான் செக் பண்ணி முடிச்சாச்சு ஒரு ஸ்டூடண்ட் இந்த வேலைய செஞ்சிட்டார் அடுத்த ஸ்டூடண்ட்க்கு இதே வேலைய நான் கொடுக்கணும் இல்லையா அப்ப என்ன பண்ணுங்க ரீட்ரை வேணும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் பாருங்க அதுக்கு நாம எங்க போகணும் அப்படினா வியூ கொஞ்சம் மேல போனீங்கன்னா வியூ இருக்கு வியூக்கு பக்கத்துல எடிட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு சோ இந்த எடிட்ல போயிடு சார் ஒரு ரெண்டு ஒரு ஆன்சர் தப்பா மேட்ச் பண்ணி பாருங்க சார் அப்படிங்களா சார் ஓகே சார் சோ ஒன்னு தப்பா பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு செகண்ட்க்கு வந்து நான் 10th னு குடுக்குறேன் இதுக்கு வந்து சென்னைனு குடுக்குறேன் சோ இப்போ பாருங்க இத கிளிக் பண்ணா அப்படினா நமக்கு பாருங்க இப்போ ரெண்டு தப்பு 3 out of 1 out of 3 தான் வந்து நமக்கு மார்க் வந்திருக்கு சரிங்களா இதுல சோ இங்க பாருங்க ரீட்ரை அப்படிங்கற இந்த பட்டன் இங்க இருக்கு ஏனா தப்பா இருந்தா தான் நம்ம ரீட்ரை பண்ண போறோம் சோ அந்த பையன் திரும்ப தவறா இருந்தா மட்டும் தான் திரும்ப ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கும்போது ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து தப்பா இருக்கு அதனால நம்ம ரீட்ரை பட்டன் இங்க இருக்கு சோ இத ரீட்ரை பண்ணலாம் அப்படி கொடுத்தனா திரும்பவும் நமக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி நமக்கு இங்க இந்த क्वेश्चन வந்து கிடைக்குங்க இத வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி சோ இதுக்கு ரேஞ்ச் கூட கொடுக்க முடியும் மார்க்ஸ் ரேஞ்ச்லாம் நம்ம கொடுக்க முடியும் நாளைக்கு சொல்லிடுவோம் சார் லாஸ்ட் செஷன்ல சொல்லிடுவோம் அப்படிங்களா ஓகே சார் ரைட் சோ இப்போ நாம வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம்ங்க இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம் இது எங்க இருக்கும் இன் ஃபியூச்சர்ல நான் எப்படி சார் எடுக்கிறது இத அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு நாம எங்க போகணும் அப்படினு பார்த்தா மை அக்கவுண்ட் மை அக்கவுண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க நம்ம கிரியேட் பண்ண இப்ப லாஸ்டா கிரியேட் பண்ணது தமிழ்நாடு drag the words அப்படிங்கற இந்த கண்டென்ட் வந்து இங்க ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு ரீசன்ட் கண்டென்ட் இப்ப நீங்களும் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இங்க வந்து சேந்துரும் அந்த கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ண கண்டென்ட் சரிங்களா சோ இப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அடுத்து மெமரி கேம் அப்படிங்கற அந்த டூலை பயன்படுத்தி எப்படி ஒரு கண்டென்ட்டை நாம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் சோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மெமரி கேம் எப்படி இருக்கு அப்படி ஒரு சாம்பிள் பார்த்துட்டு போலாங்களா அதுக்கு பாருங்க நான் ஆல்ரெடி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அத நாம கிளிக் பண்றோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த கேம் நான் வந்து இப்ப கிரியேட் பண்ண இந்த மெமரி கேம் இதுதான் இப்ப பாருங்க நான் அந்த ஃபர்ஸ்ட் இதுல ஆரஞ்ச் கிளிக் பண்ணேனா அந்த ஆரஞ்சோட படம் வருது சவுண்டும் வந்துச்சு அடுத்து பாருங்க ஆப்பிள் தான் ஆப்பிள் வருது அது வருது சோ இது ரெண்டும் மேட்ச் ஆகல இப்ப நான் என்ன பண்ணுங்க அடுத்த கார்டு பார்க்கணும் இங்க ஆப்பிள் இருக்கு இங்க ஆப்பிள் இருக்கு சோ இது ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின ஆன உடனே இது ஃபேட் ஆயிருச்சு ஆப்பிள் அடுத்து இது ஆகல சோ அடுத்து மேங்கோ கிளிக் பண்றேன் ஆரஞ்ச் சோ பாருங்க இப்போ இந்த மேங்கோ இது இந்த H5P ல கிரியேட் பண்ண ஒரு மெமரி கேம் இப்போ இங்க எல்லாமே வந்து ஈஸியா வந்துச்சு ரீசெட் பட்டன் இருக்கு இது திரும்ப வேற என்ன ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணலாம் இங்க கீழ வந்து பாருங்க டைம் ஸ்பென்ட் இந்த கேம் விளையாடுறதுக்காக நான் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறது இங்க இருக்கு அதே நேரத்துல இந்த கார்டு ஒவ்வொரு கார்டு நான் எத்தனை தடவை திருப்பி இருக்கேன் அப்படிங்கிற கவுண்டும் இங்க இருக்குங்க சோ இங்க ஒரு அப்ரிசியேஷன் இந்த கேம் நான் நல்லா விளையாண்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் இங்க வந்துருக்கு சோ இந்த செட்டப்ல ஒரு கேம் கிரியேட் பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செய்வாங்க சோ இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஓகே சோ நான் முன்னாலேயே சொன்னேன் எந்த ஒரு கண்டென்ட்டும் நம்ம H5P ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மை அக்கவுண்ட் சரிங்களா மை அக்கவுண்ட் போறோம் மை அக்கவுண்ட்ல போயிட்டு ட்ரை அவுட் H5P ஸோ புதுசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றோம் அதுக்காக நம்ம ட்ரை அவுட் H5P அதை கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணியாச்சுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு முன்னாலேயே டிராக் த வேர்ட்ஸுக்கு எப்படி தேடி எடுத்தோமோ அதே மாதிரி இங்க மெமரி கேமும் தேடி எடுக்கணும் ஸோ இங்க வந்து பாருங்க கீழே எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு இல்லைங்களா
இதுல நாம லாஸ்டா எதை யூஸ் பண்ணனுமோ அந்த டூல் ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ நீங்க வருவோம் இப்போ சர்ச் பார்க்கு வந்துருவோம் சர்ச் பார்ல மெமரி கேம் அப்படிங்கறத நாம டைப் பண்ணுவோம் மெமரி கேம் ஜஸ்ட் மூணு வேர்ட் டைப் பண்ணேனே என்ன வந்துச்சுங்க மெமரி கேம் அப்படிங்கற அந்த ரிசல்ட்ல வந்து ஃபர்ஸ்டா மெமரி கேம் வந்துருச்சு சோ அத நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கு அதாவது கண்டென்ட் கிரியேட்டிக்கான ஒரு பேஜ் வந்திருக்கு இது பாருங்க மேல மெமரி கேம் இந்த டூலோட பேர் மெமரி கேம் சோ இங்க நான் பார்த்த இப்போ நீங்க எல்லாம் பாத்தீங்க இல்லையா அந்த ஃப்ரூட் கேமே திரும்ப நான் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்காக இங்க டைட்டில் கொடுக்கிறேன் ஃப்ரூட்ஸ் சோ ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டேன் சோ இது வந்து என்னதுங்க மெமரி கேம் நம்ம ஈஸியா திரும்ப எடுக்கணுங்கிறதுக்காக அந்த என்ன டூல் யூஸ் பண்ணமோ அதையும் நம்ம இங்க போட்டுறோம் மெமரி மெமரி கேம் சரிங்களா மெமரி கேம் கொடுத்தாச்சு டைட்டில் கொடுத்தாச்சுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கார்டு கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் கார்டு செகண்ட் கார்டு ஆட் கார்டு அப்படின்றதெல்லாம் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் கார்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணி இருக்குது ஸோ இதுக்கு கீழே இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒன்னு இருக்குது பாருங்க இமேஜ் ஸோ இந்த இமேஜ்ல இப்போ நானு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா இப்போ நான் மேல அந்த கேம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்பிளோட பிக்சர் கொண்டு வந்து வைக்கணும் ஒரு ஆப்பிளோட இமேஜ் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்காக நான் என்ன பண்றேன் இப்போ நான் இந்த ஆட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி நானு நேத்து நம்ம ராஜ்மோகன் சார் வந்து சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா அவர் டீச் பண்ணாரு என்னது ஹவு டு யூஸ் பண்றது அதாவது எப்படி வந்து காப்பி ரைட் ஃப்ரீ இமேஜஸ் டவுன்லோட் பண்றது கூகுள் இன்டர்நெட்ல இருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தாரு அந்த வகையில நான் இங்க ஒரு இதை வந்து டவுன்லோட் பண்ணி இங்க நான் வச்சிருக்கிறேன் ஸோ என்னோட சிஸ்டம்ல இருக்கு ஸோ அந்த இதுல போய் நான் ஆப்பிள் அப்படிங்கிற அந்த பிக்சரை நான் எடுத்துக்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டேன் இங்க ஓபன் பண்றேன் ஓபன் பண்ண உடனே இங்க பாருங்க இங்க வந்து இந்த சார் ஹலோ ஆப்பிளோட இமேஜ் வந்துருச்சு சரிங்களா பிரேக் ஆகுது சார் வாய்ஸ் எஸ் சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது ஓ சரி ஓகே சார் ஓகே இப்போ கேக்குங்களா சார் ஓகே ஓகே சார் ஸோ இப்போ ஆப்பிள் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஃபார் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது என்ன படம் அப்படின்னா நான் ஆப்பிள் அப்படின்னால அது ஆப்பிள் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் இங்க சரிங்களா இப்போ இது முடிஞ்சதுங்க ஃபர்ஸ்ட் கார்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்டு செகண்ட் கார்டில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த மேங்கோவை நான் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுங்க திரும்ப ஆட் பட்டனை கிளிக் பண்ணோம் அந்த ஆட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி வருது ஸோ அதில் மேங்கோ அந்த இதை செலக்ட் பண்ணுற மேங்கோ இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதை இன்சர்ட் ஓப்பன் பண்ண உடனே அது இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து லொக்கேட் ஆயிடுச்சு இங்கே வந்து எனக்கு சேர்ந்துருச்சு ஸோ இதுக்கு மேங்கோ அப்படின்னு நான் நேமும் கொடுத்துட்டேன் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து மேங்கோன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து நான் மூணு இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இது கூட ஆரஞ்சும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஆப்பிள் அண்ட் மேங்கோ ஆப்பிள் மேங்கோ அண்ட் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருந்தோம் அதுக்காக மூணாவது கார்டுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சைடில் பாருங்கள் ஆட் கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணுறோம் இதில் வந்து பாருங்க இப்போ எல்லா கார்டுமே கார்டுன்னு இருந்துச்சு ஒன்று கார்டு செகண்ட் கார்டு தேர்டு கார்டுன்னு இருந்தது நம்ம ஒரு பேஜ் கொடுக்கும்போது அந்த ஆப்பிள் அப்படிங்கிற இமேஜ் கொடுத்துட்டு இங்கே பேர் கொடுத்தோன்னா அந்த கார்டு பாருங்க ஆப்பிள்னு மாறிடுச்சு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த கார்டு வந்து எந்த கார்டு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தேர்ட் கார்டுக்கு நான் போகிறேன் இப்போ அந்த தேர்ட் கார்டில் அதே மாதிரி ஆட் பட்டன் இப்போ ஆரஞ்சு ஆரஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு ஆரஞ்சு அப்லோட் பண்ணி அப்லோட் ஆகிட்டு இருக்குது அப்லோட் ஆகுது ஸோ கம்ப்ளீட்டடுங்க ஸோ இப்போ ஆரஞ்சோட இமேஜ் எனக்கு வந்துருச்சு இப்போ நான் வந்து இங்கே ஆரஞ்சு அப்படின்னு டைப் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ டைப் பண்ண உடனே பாருங்க இங்கே என்னாயிடுச்சு ஆரஞ்சு அப்படிங்கிற அந்த இது வந்து அந்த பேர் வந்து அந்த கார்டுக்கு மாறிடுச்சு சரி அப்படியே கீழே வருவோம் இங்கே பாருங்க
மேட்சிங் இமேஜ் அப்படினு ஒன்னு கொடுத்திருக்காங்க இதுல சோ தி மேட்சிங் இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீனா ஒரே இப்ப நம்ம வந்து ஒரே படத்தை தான் ஒரே இமேஜ் தான் மேட்ச் பண்ண போறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல இந்த மேட்சிங் இமேஜ் தேவை இல்ல ஏனா ஒரே இமேஜ் அப்படி கொடுத்தாலே போதும் இப்போ வந்து பாத்தீனா ஒரு ரெண்டு வெவ்வேற தொடர்புடைய ரெண்டு வெவ்வேற இமேजेस நம்ம மேட்ச் பண்ணனும் அப்படினா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பசுவும் கன்றும் அப்படினா மேலே வந்து பசுவோட இமேஜ் கொடுக்கணும் இங்க வந்து கன்றோட இமேஜ் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் நான் இங்க நம்ம வந்து ஒரே இமேஜ் தான் யூஸ் பண்றோம் அதனால இது நமக்கு வேண்டாம் அப்படியே வந்துட்டு நம்ம கீழே வரோம் கீழே வந்தோம்னா சோ மூணு கார்டுமே நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சிட்டு கீழே வரோம் கீழே வந்து பார்த்தனா as usual என்ன பண்ணுங்க நம்ம இந்த கிரியேட் பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணனும் சேவ் அப்படிங்கற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணு சரிங்களா சோ சேவ் கொடுக்கறேன் சேவ் கொடுத்த உடனே இந்த கண்ணாப்பைய கிரியேட் பண்ண அந்த கண்டென்ட் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு சரிங்களா சோ பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு இது இப்போதான் தெரியுது இந்த இப்போ நாம கிரியேட் பண்ண கேம் வந்து இந்த கேம் தான் மெமரி கேம் இப்படி இருக்குது சோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சோ இங்க பாருங்க இப்படி ஈஸியா அப்படி கிளிக் பண்ணும்போது பசங்க ரொம்ப சந்தோஷமா செய்வாங்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ செஞ்சாச்சு இது வந்து ஒரு 13 செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் 12 தடவை அந்த கார்ட்ஸ் எல்லாம் திருப்பி பாத்துக்கிறேன் சோ கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறேன் சரிங்களா ஆனா இப்போ நான் அந்த கேமுக்கு உங்களுக்கு சாம்பிள் காட்டும்போது பாத்தீன்னா இப்ப ஆரஞ்ச் கிளிக் பண்ணேனா ஆரஞ்ச் அப்படிங்கற அந்த சவுண்ட் வந்துச்சு அடுத்து மேங்கோ அப்படினா மேங்கோன்ற சவுண்ட் வந்துச்சு இங்க நம்ம வரல சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா நம்ம இப்ப சவுண்டை ஆட் பண்ணணும் சோ இந்த சவுண்ட் ஆட் பண்றதுக்கு நம்ம திரும்ப எங்க போகணும் அப்படினா பக்கத்திலேயே பாருங்க வியூக்கு பக்கத்திலேயே எடிட் அப்படிங்கற இந்த டாப் இருக்கு சோ இந்த டாபை நாம கிளிக் பண்றோம் எடிட் டாப் சோ திரும்ப நாம போய் நம்மளோட கார்ட்ஸ் எடிட் பண்ண போறோம் சோ எடிட் பண்ணும்போது இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம ஆடியோ உள்ள இன்செர்ட் பண்ணனும் இல்லீங்களா சோ ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஆப்பிள் ஆப்பிளோட இமேஜ் இருக்கு ஆப்பிள்ங்கற அந்த டெக்ஸ்ட் இருக்கு அதுக்கு அடுத்து பாருங்க ஆடியோ ட்ராக் அப்லோட் லிமிட் 16 MB னு இருக்கு சரிங்களா சோ இதுல அப்படியே பாத்தீங்கன்னா கீழ ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள நடுவுல ப்ளஸ் சிம்பல் இருக்கு so add file அத கிளிக் பண்றேன் so file upload already நான் இங்க இந்த சிஸ்டம்ல apple அப்படிங்கற அந்த சவுண்ட் ஃபைல் வச்சிருந்தானே இங்க அப்லோட் பண்ணலாம் அல்லது இன்டர்நெட் url ஏதாவது இருந்துச்சுனா அத நம்ம இங்க போடலாம் இங்க இன்செர்ட் பண்ணலாம் அல்லது பாத்தீனா இங்க ஆடியோ ரெக்கார்டர் அப்படினு இருக்கு on the spotல நம்ம வந்து இங்க ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியுங்க சரிங்களா so இது வந்து பாத்தீனா first என்ன காடுங்க apple card சோ இந்த ஆப்பிள் கார்டுக்கான சவுண்ட வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்றேன் இது பாருங்க இங்க ரெக்கார்ட் அப்படிங்கற இந்த எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் レッド கலர்ல இருக்கு சோ இத நான் கிளிக் பண்றேன் ரெக்கார்ட் கிளிக் பண்ணுங்க இந்த ஆடியோ மட்டும் ஒன்ஸ் மோர் ரிபீட் பண்ணுங்க சார் கேன்சல் பண்ணிட்டு ஒன்ஸ் மோர் சார் புரியல கேன்சல் பண்ணிட்டு இந்த ஆடியோ அது மட்டும் ஒரு வாட்டி ரிபீட் ஒரு வாட்டி ரிபீட் ஓகே சார் சோ திஸ் இஸ் இப்போ இந்த கார்டுக்கு வந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படினா கீழ கேன்சல் குடுத்துறோம் cancel cancel okay so இப்போ இந்த கார்டுக்கு apple கார்டுக்கான சவுண்ட வந்து நாம இன்செர்ட் பண்ணனும் சரிங்களா இப்போ இங்க வந்து பாருங்க அந்த apple அப்படிங்கற டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் இல்லீங்களா அதுக்கு கீழ பாருங்க audio track அப்படின ஒரு டாப் இருக்கு ஒரு டைட்டில் இருக்கு அதுக்கு கீழ பாருங்க box இருக்கு அந்த boxல add file அப்படின ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க so இதுல first வந்து என்ன இருக்குன்னா file upload னு இருக்கு இந்த ஃபைல் அப்லோட் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஆப்பிள் அப்படிங்கற அந்த சவுண்ட வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படினா இந்த சிஸ்டம்ல அத வந்து இங்க நாம அப்லோட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணா அந்த ஆடியோ ஃபைலை நாம அப்லோட் பண்ண முடியும் அடுத்து பாத்தீனா லிங்க் யுஆர்எல் இது இருக்கு இது வந்து பாத்தீனா இன்டர்நெட் சவுண்ட்ஸ் சோ இன்டர்நெட்ல நம்ம சவுண்ட்ஸ்லாம் நேத்து செலக்ட் பண்றதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணலாம் சொல்லி கொடுத்தார் இல்லீங்களா சோ அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டு அதனுடைய யுஆர்எல் கொண்டு வந்து இங்க நாம வைக்கலாம் अदरवाइज இப்போ நாம இன்ஸ்டன்ட்டா இந்த இடத்துலயே நாம வந்து ஒரு சவுண்ட வந்து ரெக்கார்டும் பண்ண முடியும் இப்போ ஆப்பிள் இருக்கு ஆப்பிள்கான சவுண்ட நாம இப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம் சோ இங்க பாருங்க ரெக்கார்ட் பட்டன் இருக்கு நாம இது எவ்வளவு செகண்ட்ஸ் எவ்வளவு நிமிஷம் இது வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான டைமரும் இங்க இருக்கு பிளஸ் கீழ ரெக்கார்ட் பட்டன் இருக்கு சோ இந்த ரெக்கார்ட் பட்டனை நாம கிளிக் பண்றேன் ஆப்பிள் சோ இது பாருங்க
3 செகண்ட்ஸ் க்கு இந்த ஆப்பிள் அப்படிங்கற சவுண்ட நான் ரெக்கார்ட் பண்ணி இருக்கேன் சோ அது ப்ரீவியூ பார்க்கலாம் சோ கேக்குது இல்லீங்களா ஆப்பிள் சோ இந்த சவுண்ட வந்து நான் இப்போ ஜஸ்ட் இன்செர்ட் அப்படிங்கற இந்த கீழ பாருங்க இப்போ இதுல ஏதாவது எனக்கு இந்த சவுண்ட் எனக்கு கேட்கல சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணா அப்படினா ரீசெட் இருக்கு இந்த ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் நாம ரெக்கார்ட் பண்ணலாம் முன்னால நான் பண்ண மாதிரி அதர்வைஸ் இது ஓகே அப்படி நான் ஃபீல் பண்றேன் அதனால என்ன பண்றேன் அப்படி பார்த்தீனா இங்க இன்செர்ட் அப்படிங்கற ஒரு டேப் இருக்கு பாருங்க பக்கத்துல கீழ இன்செர்ட் கேன்சல் ரெண்டு இருக்கு அந்த இன்செர்ட் அப்படிங்கற அந்த டேப் நான் வந்து கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த ஆடியோ வந்து அப்லோட் பண்ணணும் மேங்கோக்கான ஆடியோ நம்ம அப்லோட் பண்ணணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல சார் சொன்ன மாதிரி இந்த 16 MB அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏன்னா இந்த ஃபைல் வந்து 16 MB குள்ள இருந்தாதான் அதை அப்லோட் பண்ண முடியும் இந்த சைடு மட்டும்தான் ஏத்துக்கும் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் இல்லை நம்ம லிங்க் யூஆர்எல்லும் கொடுக்க போறது இல்லை ஆடியோ ரெக்கார்டர் தான் யூஸ் பண்ண போறோம் ஸோ ஆடியோ ரெக்கார்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ பாருங்க நான் ரெக்கார்ட் பண்றேன் இது வந்து மேங்கோக்கான கார்டு ஸோ மேங்கோ ஸோ இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் ஸோ சோ இப்ப ஒரு தப்பு பண்ணிருக்கேன் இல்லைங்களா சோ இப்ப என்ன ஆயிடுச்சு இந்த கார்டு பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்க்கு மேல போகுது சரிங்களா இத கேன்சல் பண்றேன் ஆடியோ ரெக்கார்டு வேண்டாம் நினைக்கிறேன் நானு கரெக்டான ஆடியோ எனக்கு வேணும் அப்படிங்கறதுனால திரும்ப ஆடியோ ரெக்கார்டு வர ரெக்கார்டு மேங்கோ இத செக் பண்ணுவோம் ஓகே சோ இந்த சவுண்ட் எனக்கு ஓகே சோ அதனால மேங்கோ சார் அப்படினா இன்செர்ட் பண்றோம் சார் நமக்கு வந்து இந்த ஆடியோ ஃபைல் வந்து 16 MB குள்ள தான் இருக்கும் எஸ் சார் நீங்க ஆடியோ வந்து லேட்டா தான் வருது நீங்க ஃபாஸ்டா போறீங்க ஆனா ஆடியோ லேட்டா வருது அது கொஞ்சம் மெதுவா போங்க அப்ப சிங்க் ஆயிடும் ஓகே சார் ஓகே ஸோ இந்த பாருங்க இப்போ இந்த ஆடியோ வந்து எனக்கு ஓகே இப்போ 16 MB இருக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரி 3 செகண்ட்ஸ் அல்லது 4 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ வந்து 16 செகண்டுக்குள்ள இருக்கும் இது வந்து அக்செப்டபுளான அந்த சைஸ்ல இருக்கு ஸோ இதை வந்து நமக்கு இப்போ நான் இன்செர்ட் பண்றேன் இந்த மேங்கோக்கான சவுண்ட நான் இன்செர்ட் பண்றேன் சோ இன்செர்ட் பண்ணியாச்சு சோ இங்க வேவ் ஃபைல்ல வந்துச்சு பாருங்க அடுத்த கார்டு போறோம் ஆரஞ்சு கார்டு சரிங்களா சோ இந்த ஆரஞ்சு கார்டுல அதே மாதிரி தான் அதுக்கும் நம்ம ஆடியோ ஃபைல நம்ம இன்செர்ட் பண்ணணும் சோ இன்செர்ட் பண்றதுக்கு எங்க போணுங்க ஆடியோ டிராக் கீழ இருக்கக்கூடிய அந்த பிளஸ் ஃபைல் ஆட் ஃபைல் குள்ள போறோம் அங்க வந்தா அடுத்தது ஆடியோ ரெக்கார்டர் இந்த ஆடியோ ரெக்கார்டர்ல கீழே ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ இங்க அந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குது ஸோ இந்த நான் கிளிக் பண்றேன் ஸோ பாருங்க ரெக்கார்ட் பண்றேன் இது என்ன கார்டுங்க ஆரஞ்சு கார்டு ஆரஞ்சு ஸோ இப்போ இத நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஆரஞ்சு ஆரஞ்சு ஓகே சார் சோ சவுண்ட் ஓகே சோ அதனால அப்லோட் ஆயிடுச்சு இன்டர்நெட் ஓகே ஸோ இப்போ நான் 3 கார்டுக்கு என்ன கொடுத்தாச்சுங்க இமேஜ் கொடுத்தாச்சு டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு சவுண்டும் கொடுத்தாச்சு
சோ இப்போ இப்போ நான் சேஞ்சஸ்லாம் பண்ணிருக்கோம் இல்லீங்களா அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா கீழே வரணும் கீழே வந்து திரும்ப சேவ் ஏனா சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் சேவ் கம்பல்சரி கொடுக்கணும் கொடுத்தாதான் நம்ம பண்ண வேலைகள் அங்க சேவ் ஆகும் சோ சேவ் நான் கொடுத்துட்டேன் சேவ் கொடுத்த உடனே இந்த ஃபைல் பாருங்க இந்த கேம் இந்த மாதிரி வந்திருக்கு சோ இத கிளிக் பண்றோம் சோ ஆரஞ்ச் வரும்போது ஆரஞ்ச் சவுண்ட் சேர்ந்து வருது orange mango mango சரிங்களா சோ இப்ப பாருங்க இப்ப இந்த மாதிரி வந்துருச்சு apple இது ரொம்ப சவுண்ட் வந்ததனால கொஞ்சம் வேகமா செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் சோ 15 செகண்ட் வரதுக்கு முன்னாடி சார் ஆ ஒண்ணு இல்ல சார் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க சவுண்ட் வந்து அது கம்ப்ளீட் ஆயிடும் நம்ம கிளிக் பண்ணலனா கூட அது அப்புறமா கூட லேட்டானா கூட அது சவுண்ட் கம்ப்ளீட் ஆயி நிக்கும் ஆமா ஆமா இப்ப நான் கொஞ்சம் அவசரப்பட்டு இதை கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் வந்துச்சு பரவாயில்ல சார் பரவாயில்ல சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குட் வர்க் இருக்கு சோ இதுல அந்த கார்டு வந்து நான் 6 தடவை தான் கிளிக் திருப்பி இருக்கிறேன் சோ இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆயிச்சுங்க இந்த கேம் வந்து இப்போ ரெடி ஆனா இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது என்னன்னு பாத்தீங்களா இந்த படம் எல்லாமே வந்து அப்படியே பிளர் ஆன மாதிரியே இருக்கு இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா திரும்பவும் எடிட் அப்படிங்கிற அந்த பகுதிக்குள்ள போறேன் எடிட் பட்டனுக்குள்ள போறேன் எடிட் பட்டன்ல போய் இதுல நம்ம அதே கார்டு தான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் நேரம் ஒர்க் பண்ணல இல்லைங்களா அது எல்லாமே தான் இருக்குது அதுல அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்க இந்த கார்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம் மூணு கார்டு இருக்கு அப்படியே கீழே வரோம் கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல லுக் அண்ட் ஃபீல் அப்படின்ற ஒரு டேப் இருக்கு சோ இத நான் கிளிக் பண்றேன் இது எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த பார்க்கும் போது அந்த கேம் வந்து அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன் அதுக்காக நான் இங்க பாருங்க தீம் கலர் அந்த ஆஷ் கலர்ல இருந்துச்சு இல்லைங்களா சோ இந்த கலரை வந்து நான் என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நான் இங்க கலர் சேஞ்ச் பண்ண முடியும் சோ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன் சரிங்களா அது நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுல நீங்க கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கலரை நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இங்க வந்து ஒரு அந்த கார்டுக்கு மேல அதாவது கார்டோட பேக் சைடு வந்து என்ன இருக்கணும் ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா ஒரு இமோஜி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அந்த நம்ம சாம்பிள் கேம்ல பார்த்த மாதிரி ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல இமோஜி வைக்கணும் நான் அதுக்காக என்ன பண்றேன் ஆடு திரும்ப கிளிக் பண்றேன் ஆட கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க இமோஜி நான் ஆல்ரெடி இந்த இமேஜ் நான் கிரியேட் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அதை நம்ம இப்போ கிளிக் பண்றோம் கிளிக் பண்ணி அதை இங்க அப்லோட் பண்றோம் அப்லோட் பண்றோம் இங்க அப்லோட் பண்ண உடனே இந்த இமோஜி இங்க வந்துருச்சுங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த வேலை எனக்கு முடிஞ்சது ஓகேங்களா ஸோ இமோஜி இந்த பேக்ரவுண்டு அதோட தீம் மாத்திருக்கிறோம் அந்த கார்டோட பேக் சைடு என்ன இருக்குன்னு இருக்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணி அதை மாத்திருக்கிறோம் ஸோ இப்போ வேலை முடிஞ்சது இப்போ திரும்பவும் சேவ் கொடுக்குறேன் ரைட் இப்போ சேவ் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இந்த கேம் இங்கே வந்தாச்சு சரிங்களா பாருங்க இப்போ இது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் ஒரு பேக் சைடில் ஒரு இமோஜி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஸோ இப்போ இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி ரெடி சரிங்களா மேங்கோ apple orange mango orange mango so in the game it mango complete aagudhunga seringla seri ipo idhula innoru vishayam onnu pannalam என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இப்போ ஆப்பிளோ ஆப்பிளையும் வந்து என்ன பண்றோம் கிளிக் பண்றோம் அது மேட்ச் ஆயிடுச்சு மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் ஆப்பிள் மேட்ச் ஆனதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல ஆப்பிள் வந்து நின்று அது கீழே ஆப்பிள் இருந்தா இன்னும் கூட சூப்பரா இருக்கும் பையனோட மனசுல வந்து அது வந்து அப்படியே ஒரு திரும்ப பதியும் அப்படிங்கிறதுனால ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் நான் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கும் நான் திரும்ப எங்க போகணுங்க எடிட் தான் போகணும் எடிட் போறேன் எடிட் போயிட்டு இந்த கார்டு வேலை இல்லை இந்த நம்ம இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண அந்த கார்டுலயே பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க
பாருங்க இப்போ இது என்ன காடுங்க அப்படினு ஒன்னு இருக்குது சோ இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்கிறேன் ஆப்பிள் ஆப்பிள்னு கொடுத்தாச்சு அடுத்து செகண்ட் கார்டு செகண்ட் கார்டுல மேங்கோ இருக்கு சோ மேங்கோக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் மேங்கோனு கொடுக்கிறேன் கொடுத்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சுனு இருக்கு சோ இந்த ஆரஞ்சுல அதுக்கோட ஆரஞ்சோட டிஸ்கிரிப்ஷன் ஆரஞ்சு அப்படினு நாம கொடுக்கிறோம் சரிங்களா சோ இப்போ ஆரஞ்சு அப்படி நம்ம கொடுத்துட்டோம் இப்போ இப்போ நம்ம இந்த மேட் ஆல் எஸ் சார் மேட்சிங் இமேஜ் மேட்சிங் இமேஜ் ஓகே ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இப்போ இந்த மேட்சிங் இமேஜ் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் ஃபார் மேட்சிங் இமேஜ் அதுக்கு மேல பாருங்க மேட்சிங் இமேஜ் நான் சொன்னேன் முதல்லயே சொன்னல்லையா அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஏதாவது வெவ்வேறு வகையான ரிலேட்டடா இருக்கக்கூடிய ரெண்டு பொருளை மேட்ச் பண்ணணும்னாதான் இந்த மேட்சிங் இமேஜ் கொடுக்கணும் இங்க நம்ம வந்து ஆப்பிள் ஆப்பிள் மேங்கோ மேங்கோ ஆரஞ்சு ஆரஞ்சு அப்படிங்கிற ஒரே இமேஜ் தான் நம்ம மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறதுனால இது நம்ம கொடுக்கறது தேவையில்லை இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பசுவும் கன்றும் இப்ப வந்து யானையும் யானை குட்டியும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல நீங்க மேல வந்து யானையோட படத்தை கொடுங்க இங்க வந்து மேட்சிங் இமேஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க யானை குட்டியோட படத்தை கொடுக்கணும் சரிங்களா சோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா ரெண்டு வெவ்வேறு வகையான இமேஜஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த கேமுக்கு அங்க வந்து அந்த மாதிரி செகண்ட் இமேஜ் இங்க கீழே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் இமேஜ் மேல கொடுக்குறோம் ஆனா இங்க நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் ஒரே இமேஜ் தான் ரெண்டு தடவை யூஸ் பண்றோம் அதனால நமக்கு அது தேவையில்லை சரிங்களா சோ இப்போ இது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ நாம லுக் அண்ட் ஃபீல் முடிச்சாச்சு சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேவ் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க என்ன பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுங்க சேவ் பண்ணணும் சோ சேவ் பண்றோம் சேவ் பண்ணியாச்சு கேம் வந்து இப்போ சேவ் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த கேம் ஒரு தடவை விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் கார்டு ஆரஞ்சு ஆரஞ்சு மேங்கோ மேங்கோ ஆரஞ்சு ஸ்லோவா ஆரஞ்சு சோ ஆரஞ்சு இதுவும் ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் கார்டு ஆரஞ்சு பாருங்க அந்த ஆரஞ்சு அந்த கார்டு வந்து நான் மேட்ச் பண்ணியாச்சு ஆரஞ்சுங்கிற அந்த கார்டை வந்து நான் மேட்ச் பண்ணிட்டேன் அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுங்க அந்த கார்டு முன்னால வந்து அதுக்கு கீழே வந்து ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு சோ இது வந்து பையனுக்கு வந்து திரும்ப பார்க்கும் போது ஆரஞ்சு அப்படிங்கிற விஷயம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும் சோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த டேப் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஆப்பிள் சோ இது பாருங்க ஆப்பிள் கிளிக் பண்ணியாச்சு அது ரெண்டும் மேட்ச் ஆச்சு ஆப்பிள் முன்னால வந்து நமக்கு முன்னால வந்து அது நிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா மேங்கோ மேங்கோ வந்தாச்சு இங்க நமக்கு இருக்கு இல்லைங்களா சோ இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நம்ம இந்த மெமரி கேம்ல H5P மெமரி கேம்ல நம்மளால கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா சோ இப்போ நம்ம திரும்ப எங்க போறோம் அப்படின்னா மை அக்கவுண்ட் போறோம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மை அக்கவுண்ட்ல இப்போ நம்ம ரெண்டு கேம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா ஒன்னு வந்து டிராக் தி வேர்ட்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டில் டிராக் தி வேர்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம் அடுத்தது ஃப்ரூட்ஸ் மெமரி கேம்ல ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு கேம் ரெடி பண்ணோம் ஸோ இந்த ரெண்டு கேமை பாருங்க அப்படியே நமக்கு இங்கே முன்னாலே ஹிஸ்ட்ரியில இருக்கு ஓகேங்களா சரி சார் இப்போ நான் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அல்லது என்னோட டீச்சருக்கு அனுப்பணும் அல்லது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இந்த ரீசன்ட் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா பிங்க் கலர்ல நமக்கு கிரியேட் பண்ண கண்டென்ட் எல்லாமே இங்க இருக்கும் இல்லையா இந்த இது மேல ஜஸ்ட் உங்க மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும் நல்லா பாருங்க ரைட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்திருக்கு கேம்ல மெமரி கேம்ல நான் ரைட் கிளிக் பண்றேன் ரைட் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வந்திருக்கு இதுல பாருங்க நிறைய இருக்கு இதுல சேவ் லிங்க் அஸ் அப்படின்னு இருக்கு சார் காப்பி லிங்க் சரிங்களா அதை சாரி காப்பி லிங்க் அட்ரஸ் சேவ் லிங்க் அஸ் கீழே காப்பி லிங்க் அட்ரஸ் இருக்கு அதை வந்து நான் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணியாச்சு இதுக்கான லிங்க் வந்து நான் எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்றேன் என்னோட மெயிலுக்கு போறேன் சரிங்களா இப்போ என்னோட மெயிலுக்கு வந்தாச்சு
என்னோட மெயிலுக்கு வரேன். என்னோட மெயில் உள்ள லாகின் பண்றேன். லாகின் பண்ணிட்டு மெயில் அனுப்புறோம். ஸோ கம்போஸ் மெயில் பண்றேன். ஸோ யாருக்கு அனுப்புறோமோ அதை டைப் பண்றோம். சப்ஜெக்ட் வந்து H5P கண்டென்ட் அப்படின்னு நான் போடுறேன். கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கு இல்லைங்களா, பாடி ஆஃப் த இமெயில், அந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே வாங்க பேஸ்ட். ஜஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த கேமுக்கான லிங்க் வந்து இதுதாங்க. அது இது HTTPS அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த கேமுக்கான லிங்க் வந்து இங்கே வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ இதை நான் வந்து சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணோன்னே அது அங்கே போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், திரும்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு போய் பார்க்க, அதாவது என்னோட மெயிலுக்கு போய் பார்க்குறேன். ஸோ என்னோட மெயிலில் போயிட்டு அது வந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அது எப்படி நம்ம வந்து மொபைல் கையில இல்லையா சார்? மொபைல் அது ஏதோ வர மாட்டேங்குது சார். உங்க மொபைல் இல்லையா? சரி பரவாயில்ல, விடுங்க சார், அது வந்திருக்கும். நம்ம சென்ட் ஐட்டம்ல பாத்துக்கோங்க. சென்ட் ஐட்டம் இல்ல வந்துச்சு, அது பண்ணிடுவோம். ஓகே சார். சோ இப்போ என்னோட இன்பாக்ஸ் ஓபன் ஆகுதுங்க. என்னோட இன்பாக்ஸ்ல அந்த மெயில் வந்திருக்கு. ஸோ பாருங்க, இங்கே அனுப்பிச்சிருக்கேன், இந்த H5P கண்டென்ட் அனுப்பிச்சிருக்கிறேன். அதை கிளிக் பண்றேன். பாருங்க, இந்த லிங்க் அட்ரஸ் இங்கே வந்திருக்கு இல்லைங்களா. இந்த லிங்க் அட்ரஸை வந்து நாம ஓகே சார். ஸோ இந்த லிங்க் அட்ரஸ் இங்கே வந்திருக்குது. இதை ஜஸ்ட் கிளிக் பண்றோம். அது மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னாலே நமக்கு H5P-க்கான அந்த பேஜுக்கு, அந்த கேமுக்கு டைரக்டா கூட்டிட்டு போகுது. பாருங்க, நான் என்ன பண்ணுங்க, என்னோட மெயிலில் போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த கேம் வந்து இங்கே என்னோட பேஜில் புதுசாக ஒரு டேபுக்கு ஓப்பன் ஆகி அதன் மூலம் எனக்கு அந்த கேம் வந்து இங்கே வந்துச்சு சரிங்களா. சரி, இப்போது அடுத்தது இன்னொரு ஷேர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு என்ன வந்துடுங்க, அசைன்மெண்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் வந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம்லையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கூகுள் ஃபார்ம் நம்ம பிளாக்ல போய் நம்மளோட கூகுள் அந்த அசைன்மென்ட் ஃபார்ம் எடுத்துறேன். ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் ஆயிடுச்சு. இது ஒரு நிமிஷம். சார் இன்டர்நெட் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு சார். போஸ்ட் ஆகிருக்கேன் பாருங்க. ஓகே சார். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே சார். ஓகே சார். ஸோ டீச்சர்ஸ், இப்போ நமக்கு அந்த அசைன்மெண்ட் கூகுள் ஃபார்ம் வருது இல்லைங்களா. ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு 6 மணிக்கு வந்துடும், நம்ம குரூப்ல எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நான் அந்த கூகுள் ஃபார்ம்ல இந்த லிங்க் அட்ரஸ் எப்படி நீங்க வந்து உங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லிடலாம். கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கு சார் கீழே. சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சார் சொல்றாருங்க.
இது நேத்து அசைன்மென்ட்டோட காப்பி லிங்க் இங்க இருக்கு கீழ வாங்க சார் ஆ சார் கீழ வாங்க சார் கிளிக் ஹியர் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று ஸோ இது போல் உங்களுக்கு நம்மளுடைய பிளாக்லேயும் நம்ம வந்து இந்த ஃபார்ம்ஸை நாங்கள் போடுறோம் பிளாக்லேயும் நீங்கள் போய் சேவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல நாங்கள் அனுப்பியிருக்கோம் இல்லைங்களா வாட்ஸ்அப்பை உங்கள் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த H5P பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்கள் டிரைவில் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் மை கண்டென்ட்டில் போயிட்டு அதில் மை அக்கௌண்ட்டில் போயிட்டு உங்களுடைய கண்டென்ட் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் வரும் ஸோ அந்த லிங்கை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு உங்கள் கூகுள் ஃபார்மில் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ H5P வந்து நீங்கள் மொபைல்லையும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம் ஆனால் கஷ்டம் இந்த மாதிரி ஷேரிங் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் மொபைலில் H5P கூகுள் க்ரோமில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்புறமா நீங்கள் அந்த இதே போல் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் அங்கே மொபைலில் வராது இல்லைங்களா அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் அந்த கண்டென்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அப்போது அதை காப்பி லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்கள் பண்ணலாம் ஆ நீங்கள் அது ரைட் கிளிக் பண்ணி சேவ் கொடுங்க சார் பாருங்க இந்த லிங்க் கேட்டிருக்க இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்றேன் ஸோ இது போல நம்ம வந்து நம்மளுடைய கூகுள் ஃபார்ம்ல சப்மிட் பண்ணலாம் ஸோ டிரைவ் போக வேண்டிய அவசியம் இல்லை H5P அதான் இன்டராக்டிவ் இ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க டிரைவ்ல போட்டு லிங்க் ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம அப்படியே அந்த கூகுள் ஃபார்ம்ல அந்த கண்டென்ட் ஓபன் பண்ணி காப்பி அந்த கண்டென்டோட லிங்கை காப்பி பண்ணி டைரக்டாவே பேஸ்ட் பண்ணிக்கலாம் மை அக்கௌண்ட் பேஜுக்கு ஹோம் பேஜ் வாங்க இப்படிதான் சில பேர் என்ன பண்றீங்கன்னா இங்க மேல இருக்க H5P.org.user இங்க மேல இருக்கு பாருங்க இது யாராவது காப்பி பண்ணி போடக்கூடாது இதை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருக்க மொத்தத்தும் நாங்க பாக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது எங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண இன்னைக்கு கண்டென்ட் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நீங்க கண்டென்ட் காப்பி பண்ணும் போதே இங்க பாத்தீங்கன்னா சார் அந்த ஃப்ரூட் வைங்களேன் மேல மேல ஆ சோ இப்போ இங்க மேல பாருங்க இந்த லிங்க் அட்ரஸ்ல நம்பர் இருக்கு பாருங்க 90 3 001 இது போல வரணும் அது மெயின்ல வச்சுக்கோங்க நீங்க காப்பி பண்ற லிங்க் அட்ரஸ்ல லாஸ்ட்ல அந்த ஒரு 6 டிஜிட் நம்பர் வரும் சோ அந்த நம்பர் வந்திருக்கான்றத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க நீங்க பேஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்லாஷ் நோட் ஸ்லாஷ் யூசர்னு வந்ததுன்னா நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ் அப்படியே ஷேர் பண்றீங்கன்னு அர்த்தம் சோ இந்
அவ்வளவுதான் ரெண்டு டூல் முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் சார் சரிங்க ஓகே ஓகே சார் ஓகே டீச்சர்ஸ் இவ்வளவு நேரம் பொறுமையா 1 ஹவரா இருந்து இந்த HYP டூல கத்துக்கிட்டீங்க சோ அதுக்கு யூடிஎஸ் சார்பாகவும் தனசேகராகிய என்னோட சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை வழங்கிய யூடிஎஸ் சின்னசேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த செஷனை ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போனீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நல்லா அருமையாக எடுத்துகிட்டு போய் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க சார் தனசேகர் சார் யூடிஎல் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு இன்னைக்கு அசைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மெமரி கிரேம் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் 3 கார்டு போட்டு நீங்கள் மேட்சிங் பண்ணால் போதும் மெமரி கேம் ஒரு மெமரி கேம் கிரியேட் பண்ணுங்க அந்த மெமரி கேமில் 3 கார்டு போடணும் 3 கார்டு போட்டுட்டு ஸோ அந்த கார்டோட கிரியேட் பண்ண அந்த லிங்கை நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஷேர் பண்ணணும் இதுதான் இன்னைக்கு டார்கெட்டு நீங்கள் வந்து மெமரி கேமில் நீங்கள் சவுண்டு ஆட் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது ப்ளஸ் அந்த மேட்சிங் கார்டு போடுறதோ இல்லைன்னா பேக்கில் இமேஜ் போடுறது இதெல்லாம் உங்களுடைய விருப்பம் டாஸ்க் வந்து மெமரி கேம் இதுதான் டாஸ்க் அதை ஃபுல்லாக பண்ணணும் சார் சொல்லி கொடுத்த எல்லா எலிமெண்ட்ஸும் போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம் இல்லை எனக்கு மெமரி கேம் மட்டும் போட்டு கொடுத்தாலும் ஓகே தான் இன்னைக்கு டாஸ்க் வந்து கிரியேட் எ மெமரி கேம் காப்பி த லிங்க் கண்டென்ட் லிங்க் அண்ட் ஷேர் இட் இன் யுவர் கூகுள் ஃபார்ம் இதுதான் என்னுடைய டாஸ்க்கு ஸோ மீண்டும் ஒரு முறை யூடிஐ ஈரோடு தனசேகர் அவர்களுக்கு யூடிஐ சார்பாக மிக்க நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த செஷனை இன்னைக்கு இதோட அபிஷியலாக என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்
Thank you for your patient listening. Thank you all. Thank you so much.